கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவோம். When they first called and asked us if we could be part of it, I was super excited because Nano, like most of Tamil Nadu, Nano, when I watched the previous film, I was like, no! How did they all die? And you know, we were like so sad. Yeah. So we were all waiting for the next film and I can't wait to watch it. So I'm super excited as a huge fan. It's really an honor and a privilege to be associated with this franchise. Wonderful. But நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்களே, நீங்க தான் டப்பிங் பண்ணிருப்பீங்க, நீங்க மட்டும் பார்த்துட்டீங்கல்ல? அந்த சீன்ஸ் தான பார்த்திருக்கேன், படமா பார்க்கல. படமா இன்னும் பார்க்கல. So Black Widow-க்கு நீங்க வாய்ஸ் கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. How was that? Well, to start with, ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது, to be honest, because dubbing for somebody else is always tricky and in another language otherwhere. But as I got into it, I felt so cool. I was like, wow, I'm dubbing for Black Widow. And I was thinking, I really wish Tamil la yaradhu oru superhero padam pannanga na definitely enak cast pananum adu na paathukuren. Actually adukana chinna chinna saayal neenga erkkave kuduthirukinga in films like Vishwaroopam, Maayirathil Oruvan, Thuppariwalan, because Black Widow oda origin um paathinga na avanga oru spy. நீங்கள் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பை மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இந்த பாஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது, விச் லீட்ஸ் டு மை நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நீங்கள் வந்து பிளாக் விடோ அப்படின்னு சொன்னால், பிளாக் விடோக்கும் படத்தில் வந்து ஹல்க்குக்கும் ஒரு சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும், ஒரு ஒன் சைட் காதல் ஒன்று இருக்கும். ஸோ யார் வந்து நம்ம ஹீரோஸில் ஹல்க் கேரக்டர் பண்ணலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் பிளாக் விடோவாக இருந்தால்? ஸோ இந்த படத்துல வேற யாருக்கோ டப் பண்ணிருக்காரு, ஆனாலும் சார் தான் கரெக்ட் ஃபிட்டா இருப்பாரு நான் யோசிக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்கள் தான் எல்லா ரோலும் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதனால இல்லைங்க. ஓகே, சோ இல்ல இல்ல, ஹல்க் கரெக்ட். ஹல்க் அவர் வந்து ஆணா பண்ணலாம், திருநங்கையா பண்ணலாம், வயசானவரா பண்ணலாம், ஹல்கா பண்ணலாம். வெரி வெர்சட்டைல், வெரி வெரி வெர்சட்டைல், சூப்பர். ஐ அக்ரி வித் யூ. அடுத்து வந்து பிளாக் விடோட இன்னொரு ஸ்டன்னிங் ட்ரைட் அவங்களோட ஹேர் கலர். ஒவ்வொரு அவெஞ்சர்ஸ்லையும் வந்து அவங்களோட ஹேர் கலர் மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக் விடோனா எந்த ஹேர் கலரை விருப்பப்படுவீங்க? ஐ வுட் சே பிளாக் வித் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் பர்பிள். பர்பிள், யா. ஓகே, தட்ஸ் நைஸ். ஆக்சுவலி நான் வந்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் சொன்ன விஷயத்தை. உங்களோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ அப்பார்ட் ஃப்ரம் யூனோ உங்களோட கேரக்டர் விச் இஸ் பிளாக் விடோ, என்ன சொல்வீங்க மார்வெல்ல? Even though everybody's favorite is Tony Stark, I actually like the Hulk because his story is very appealing to me. He's like a flawed hero, illengla, and his weakness is his strength. Yeah. I find that very interesting about him as a character, and I love the actors that have been chosen to play him, like Edward Norton. So I would say the Hulk is my favorite. So no wonder you are voicing for Black Widow then. Ungalku Hulk pidichirukku abindradnal da. Thank you so much, Andrea. We'll see you back soon. As of now, I request you to please take your seat. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை இருக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன், கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கு. அந்த ரகுமான் சார் கூட உட்காந்து சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்களும் வந்து அஃபிஷியலாக மார்வெல்குள்ளே வந்துட்டீங்க, அவெஞ்சர்ஸ்குள்ளே வந்துட்டீங்க. இன்டர்வியூ எடுத்து வேலை கிடைச்சோம், இனிமேல் நீங்கள் கம்பெனியில் எம்ப்ளாயின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. நம்ம கம்பெனியில் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாச்சு வாங்கன்ற மாதிரி. இல்லை, அயர்ன் மேன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு உங்களோட குரலை கேட்க போகிற அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு பயம் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஏன்னா ரொம்ப நாளாக ஏற்கனவே ஒருத்தரோட வாய்ஸ் கேட்டுட்ருக்காங்க, ஸோ புதுசாக எப்படி இருக்குன்ற ஒரு எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. பட் டப் பண்ணும்போது நான் ஒவ்வொரு ரீல் முடிக்கும் போது கேட்டுகிட்டே இருந்தேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பட் அவங்க சொன்னாங்க ஏற்கனவே டப் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, மேட்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, சுனாமி ஆச்சாலும் அந்தாலும் சும்மா தான் இருப்பார் பொழுது, அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணார் எல்லா பிரச்சனையும் சரி. ஒரு மாதிரி அந்த கேரக்டர் வந்து தன்னோட பிரச்சனையில் ஹேண்டில் பண்ணுறது இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் அவர் பேர் அயன்மேன் நினைக்கிறேன், அப்படி நிற்கிறாப்புல. ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து சாதாரணமாகவே உங்களோட படங்களில் நீங்கள் பண்ணுற ஒரு ரோலுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நிறையா விஷயங்கள், பாடி லாங்குவேஜ், வாய்ஸ், டப்பிங் எல்லாம் பண்ணுவீங்க. இல்லை ரம்யா, நான் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன்.
நான் ஹோம்வொர்க் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன். பட் நீங்கள் சொல்லுங்கள் இது ஆக்சுவலாக இல்லை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ சூப்பர் டிலக்ஸ் பார்த்துட்ருக்கோம், உங்களோட எல்லா இன்டர்வியூஸும் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நீங்கள் நல்லா டைம் எடுத்து எப்படி அந்த கேரக்டருக்குள்ளே ஃபிட்டுன்னு ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து சமப்பட்டீங்கன்றதை பற்றிலாம் பேசுனீங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் பண்ணுற படங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் இருக்கும்பொழுது அயர்ன் மேனுக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணியிருந்தீங்க? இல்லை, நான் பண்ணுற படமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாருடைய படம் நான் பார்த்து புரிஞ்சுக்கிறதுனாலும் சரி, இல்லை எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு டாட் ஒன்று இருக்கும். அது தொட்டுட்டோன்னா அந்த ஆள் யாரும் தெரிஞ்சிடும். அது அவங்களோட பிஹேவியரோ இல்லை பேசுகிற விதமோ நிற்கிற விதமோ இல்லை அவங்க அப்ரோச் பண்ணுற விதமோ, இது எல்லாத்துலேயும் அந்த ஆள் யாருன்னு. இப்போது நான் ஜென்ரல் நம்ம ஒரு பொருளை தோடும்போது நம்மளோட கைரேக அதில் படிகிற மாதிரி ஒரு மனுஷனோட பழக்க வழக்கத்துலையும் பிஹேவியர்லையும் அவனோட குணம் எட்டி பார்க்குறது நான் நம்புகிறேன். நான் அதை வச்சு தான் ஒரு கேரக்டர் நான் ரீட் பண்ணுறேன். டைரக்டர் என்ன எழுதியிருக்காரு, எழுதுறதை வச்சு அவர் அந்த கதாபாத்திரம் என்னவா யோசிச்சிருக்கு, அதோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவனோட தாட் ப்ராசஸ் என்னென்னு அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுறது உங்கள் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஐடியாலஜி இருக்கிற மாதிரி, நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக என்னோடய ஐடியாலஜி இருக்கிற மாதிரி கதாபாத்திரத்துக்கும் அப்படி தான் எழுதப்படுத்த நான் நம்புகிறேன். ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு ட்ரெய்லருக்கு பேச விட்டாங்க, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி தான் இருந்தது மெல்ல, அப்புறம் போக போக ஒரு போக போக புரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன், அந்த ஏன்னா எந்த சூழ்நிலையும் வந்து அது ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. லைஃப்பில் அப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. மண்ணும் நம்மளோட மனநிலையும் அந்த மனநிலையாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. கேட்குதா பேசுறது? கேட்குதா? ஓகே. இப்போ நீங்க நிறைய அயர்ன் மேன் அப்சர்வ் பண்ற மாதிரி தெரியுது இந்த டப்பிங் ப்ராசஸ்ல, அதனால கேட்கணும்னு தோணுது. உங்களுக்குள்ள நீங்க அயர்ன் மேன் பார்க்கும்போது இவர் நம்மள மாதிரி இருக்காரு இல்லை நம்ம இவர் மாதிரி இருக்கோமே அப்படிப்பட்டதா கேரக்டரிஸ்டிக் ட்ரைட் தெரியுதா? இல்லை, அப்படி இல்லை. இல்லை, அப்படி இருந்துட மாட்டோமான்னு தோணுச்சு. அதுதான் சொன்னேன். ஓகே, எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை ரொம்ப சாதாரணமா வேற யாருக்கும் நடக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னொருத்தங்க பிரச்சனை நம்ம ஈஸியாக போய் அட்வைஸ் பண்ணிடுவோம், நமக்கு வரும்போது ஆடி உட்காந்துருவோம் இல்லையா. பட் அந்த மாதிரி இன்னொரு எனக்கு வர பிரச்சனை இன்னொருத்துக்கு வர பிரச்சனை மாதிரி பார்க்குற மனநிலை வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, பிரச்சனையை தள்ளி வச்சு பார்க்குற மாதிரி. சூப்பர். ஸோ அயர்ன் மேன் அதை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் ரொம்ப அது வந்து அவர் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுற விதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த இக்கட்டான சூழ்நிலையும் அவர்கிட்ட வந்து ஒரு ஐடியா வருது. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா அவர்கிட்ட இருக்குது. எவ்வளோ பெரிய சூழலாக இருந்தாலும் சரி, அது அவரோட குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் டீல் பண்ணுற விதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நைஸ். எங்கள் ப்ரெஸ்ஸுக்காக நம்ம ப்ரெஸ்ஸுக்காக வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கேன், நீங்கள் ப்ளீஸ் எனக்காக சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் அயர்ன் மேன் அப்படின்னு சொன்னால் தார் தான் வந்து எல்லா அவெஞ்சர்ஸோடைய அந்த காமன் எனிமி வில்லன், யார் தாராக ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நம்ம காலிவுட்டில் இருக்கிற ஆட்கள்லேருந்து? தார் இல்லை, சாரி, தானோஸ். தானோஸ் யாராவது பேர் சொன்னால் யாராவது கோச்சுக்கு போகிறாங்க, நானே டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ தூரம் வில்லன் பிடிக்குமோ அவ்வளோ தூரம் ஹீரோவும் பிடிக்கும், எனக்கு நம்பியாரையும் பிடிக்கும் எம்ஜிஆரையும் பிடிக்கும். வெரி நைஸ் ஆன்சர். அயர்ன் மேனுக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ச்சுவல் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் அயர்ன் மேனாக நடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த செக்ரட்டரி கேரக்டருக்கு ஒரு பேர் நீங்கள் தமிழ் பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? ரம்யா. காஸ்டியூம் அப்படி தான் இருக்காங்க. நான் வந்து ஒரு பிளாக் வீடோ ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு வந்தேன், நீங்கள் செக்ரட்டரி ஆகிட்டீங்கல்ல. பரவாயில்ல, உங்களோட செக்ரட்டரியாக நான் தாராளமாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் விஜய், ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஆன்சர் பண்ணீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது, ப்ளீஸ் ரிக்வெஸ்டிங் யூ. ஸோ வெல்கம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆந்தம். வி சிம்ப்ளி லவ் இட், வி சிம்ப்ளி செரிஷிங் இட். அண்ட் எங்கேயோ வந்து ஒரு பெப்பப் வேணும், ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா கேட்கக்கூடிய ஒரு சாங்கையும் வந்து நீங்கள் சேர்த்தே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் சார். முதல்ல வந்து வி ஹர்ட் ஈவன் இன் யோர் ஃபேமிலி முருகதாஸ் சார் மாதிரியே வந்து யுவர் சன் இஸ் அ வெரி பிக் மார்வல் ஃபேன். ஸோ அவர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு, ஆர் வை டிட் யூ சூஸ் தி ப்ராஜெக்ட்? ஆமாம், என் சன் அமீன். அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் இந்த முயற்சியை புதுசாக இருந்தது, இந்த முயற்சியை புதுசாக இருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு கிராஸ் பாலினேஷன் நடக்கும்போது பல விஷயங்கள் நடக்கலாம். அது இப்போ ஆண்ட்ரியா ஆகட்டும் சரி, விஜய் சார் ஆகட்டும் சரி, when they give the voices, maybe in the future, you know, it can all turn around. And it's an opportunity to do that. In the vibe of Olima, and the director Joe introduced me. I was told that you know, the company is going to do it. So, in the way, introductions are a good issue. After that, I have a mask and a mask. I have a lot of Hollywood friends.
அது ஒன்று. அது இல்லாமல் இந்தியாவில் ஒரு யூத்தோட எனர்ஜி இப்போ அப்படின்னா நம்மளை யாரும் நடத்த முடியாது, நம்ம ப்ராக்ரஸ் நடத்த முடியாதுன்ற மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி வந்து இந்த படத்துலையும் நான் பார்க்கும்போது சரி ரெண்டும் கம்பைன் பண்ண அப்படி இருக்கும். இந்த படம் இந்த படத்தை மீறியும் அது இந்த பாட்டு நிற்கணுன்ற மாதிரி விவேக்கிட்ட கேட்கும்போது விவேக் இந்த லிரிக்ஸ் கொடுத்தாரு, இந்த பாட்டு பண்ணும். எக்ஸலண்ட், தேங்க்யூ வெரி மச் விவேக் ஃபார் ஆல்சோ அசோசியேட்டிங் யுவர் செல்ஃப் வித் ப்ராஜெக்ட். சார், இப்போது டேரக்டர் பற்றி நீங்கள் சொன்னீங்க, டேரக்டர் ஜோ வந்து இந்த ஆந்தம் பார்த்துட்டு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஹவ் வாஸ் ஹிஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாட்சிங் இட் அண்ட் வாட் டிட் ஹி சே? அதுக்கப்புறம் இது பண்ணும்போது பயமாக இருந்தது, ஏன்னா யூஸ்வலாக தெரியும்ல ஒரு ஒரு இங்கிலீஷ் படத்தில் ஒரு தமிழ் பாட்டு ஒரு ஹிந்தி பாட்டு வரும்போது நம்மளா ஏன் இருந்தாலும் வந்தான்ற மாதிரி ஒரு. பட் அந்த ஃபேன்ஸ் ஏற்கனவே இருக்காங்க, அது இல்லாத ஃபேன்ஸ் அவங்க நிறைய பேர் வந்து அவெஞ்சர்ஸ்னா அவங்க ஸ்பெல்லிங் கூட தெரியாது, அந்த மாதிரி என்ன என்ன மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு வந்து இந்த பாட்டு ஆக்சுவலாக அவங்கள வந்து இந்த இந்த படத்தோட பிரமிப்பு, இந்த படத்தோட ஸ்டோரி, இது ஒரு சின்ன பிரிட்ஜ்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி தான் நினச்சி இந்த பாட்டு பண்ணேன். இல்லை டைரக்டர் வந்து இந்த ஆந்தம் பார்த்துட்டு, ஸோ இந்த டைரக்டர் வந்து ஒரு ஒரு டின்னர் ஒன்று போனோம், போனப்போ நான் பயந்துருந்தேன் ஏதாவது என்ன சொல்ல போகிறாருந்தாலுன்ற மாதிரி ஒரு கேட்டுட்டு திருப்பி போட சொன்னார், போட்டு பயங்கரமான ஹெட்டு கொடுத்துட்டேன் நீ அப்படின்னு சொன்னார். நான் போய் சொல்லலை கேளுங்க, அது மாதிரி சொன்னவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஸ்னியில் இருக்கவங்க நிறைய பேர் என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு, அதாவது நல்ல ஹிந்தி வெர்ஷன் கேட்டு. ஸோ தமிழ் ஆக்சுவலாக இப்போ நான் மிக்ஸ் பண்ணி தான் கேட்குறேன் ஃபுல்லாக, இன்றைக்கி தான் ரெடியாச்சு. ஓகே, ஆல்சோ நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க, பட் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ஸ் அவெஞ்சர்ஸோட செகண்ட் பார்ட், அதில் வந்து ஒரு சீக்வன்ஸையே வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட எந்திரன் படம் நீங்கள் கம்போஸ் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி அவர் கம்போஸ் பண்ண தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு, கரெக்டா? கண்டிப்பாக, அது ஒரு ஐ தாட் இட்ஸ் அ வெரி வெரி குட் இன்ஃபர்மேஷன். நம்ம ஆளுங்களை நம்ம மதிக்கவே இல்லை, இல்லையா? நம்ம ஆளுக்கு என்ன பண்ணாலும் மதிக்க மாட்டோம், அது வந்து அவங்க சொல்லும்போது ஒரு மேல்நாட்டு ஆளுங்க வந்து சொல்லும்போது தான் ஆ நம்ம ஆளுங்க கூட பரவாயில்லையே தேடுவாங்கன்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் வி நீட் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு அவர் ஓன் பீப்புள் இன் அ வே அண்ட் ரெக்கக்னைஸ் த ஹார்ட் ஒர்க். And it's nice for him to say that. And though the sequence is not there, and the sequence is my favorite. And all the robots join it. And the periya robot is definitely. Absolutely, sir. Sir, Avengers pathi theriyada avangala pathi neenga sonninga. பட் அவெஞ்சர் ஃபேன்ஸ் பயங்கரமாக க்ரேஸியாக இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக்கை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி லோக்கல் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும், இந்த ப்ரெஷரை எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? அதை பற்றி மறந்துடணும். பிடிச்சவங்களுக்கு நன்றி, பிடிக்காதவங்களுக்கு அடுத்த தடவை இன்னும் பெட்டர் முயற்சி பண்ணி பெட்டர் பண்ணுங்க. Very nicely said, sir. Last question. Computer graphic interface la vandu nariya padangal nambooriliyum ipo la panna aarambichitaanga, adhukku example neengale pannirkinga Endran 2.0 appdi sollittu polam. Indha maadhiri valarndu varum kala kattathila graphical movies nariya vara vara music la enna maadhiri vishayangal ungalku challenging a irukum pudusa irukum adhula irukra growth enava irukum nenikireenga? Music la pathina ipo or namba alangale the growth is tremendous. ஒரு நாள் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் கேட்டப்போ இது நம்ம ஊர் ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி ஒரு மலையாள ரேடியோ ஸ்டேஷன் கேட்டேன் துபாயில், அப்புறம் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். ஸோ இந்த சவுண்டே இப்போ எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெரிமெண்டிங், எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு யூனோ தஸ் குட் காம்படிஷன். அண்ட் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஐ திங்க் அன்காம்ப்ரமைசிங்காக வி ஹாவ் டு புஷ் த பார் அகெயின் ஹையர் அண்ட் ஹையர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லிடியன், எங்கள் ஸ்கூலில் படித்த கேம் கன்சர்வேட்டில் படித்த லிடியன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பியானோன் செலக்ட் ஆகிட்டு $1 million ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் நடக்குது, நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும். தேங்க்யூ சார். நான் ஏர்லி 90s ராமன் சாரோட வந்தே மாதரம் சாங் ரிலீஸ் ஆச்சு, அது எவ்வளோ பெரிய தீ மாதிரி பற்றிட்டு உலகம் ஃபுல்லாகவே எரிஞ்சுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பத்தாதுன்னு சொல்லி சன் டிவியில் வேறு வார வாரம் போடுவாங்க. எங்கள் ஊரில் சில பேர்லாம் வந்து விசு தான் அது கம்போஸ் பண்ணாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, அந்தளவுக்கு போட்டிருக்காங்க அதை. அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு அவர் திரையில் தோண்டி நடிக்கிற ஒரு விஷயத்தில் நானும் இருக்கேங்கிறதே ரொம்ப பெருமையாக நான் பார்க்குறேன். அதுக்கு மேலே உங்களோட அனுமதியோட ஐ லைக் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் டூ. இட்ஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் மாவல் அண்ட் இட்ஸ் வெரி ஆப் தட் ரமான் சார் கம்போசஸ் மியூசிக் ஃபார் திஸ் ஆந்தம் பிகாஸ் ஹீ இஸ் அவர் ஓன் வெரி கஸ்டம் மேட் சூப்பர் ஹீரோ. ஹீ
whenever he can summon lightning, whenever he plays with this piano, and though he may seem silent, he transforms into this colossal hulk and smashes records whenever his album releases. And he's such a superhero. He's our very own Black Panther, and he represents our Indian culture worldwide. So he's our superhero, and it's very apt that Vijay Sethupathi sir has given voice for Iron Man. Oru saamaanyanai uyaramaga uyarthi pidikum avar solirpar na getta dhaan irken adu ungalku theriyala appdin ketirpar oru video la. So oru saamaanyanoda adayalangala keel nokki paakapadra indha samudayathila சாமானியனை உயர்த்தி பிடிக்கிற ஒரு இரும்பு மனிதர் அவர். ஸோ அவர் அயன்மேனுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காருங்கிறது சூப்பர். ஆண்ட்ரி அவர்களுக்கும் என்னோட நன்றி. இட்ஸ் அ பிளஷர் ஒர்க்கிங் வித் மார்வல். சச் அ பிக் ஃப்ரான்ச்சைஸ், இட் இஸ் கேப்சரிங் தி இமேஜினேஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், இஸ் ஸ்டில் அ மார்வல் டு மீ. தேங்க்யூ. இந்த பிளாக் வீடியோ கதாபாத்திரத்தில் உங்களுக்கு பிடித்த அம்சங்கள் என்ன? நீங்கள் வாய்ஸ் கொடுத்த பிளாக் வீடியோ கதாபாத்திரத்தில் உங்களுக்கு பிடித்த அம்சம் பிளாக்? Female superhero, அதுவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் த ஃபேக்ட் தேட் மேபி பிகாஸ் இட்ஸ் காலேஜ் ஜோஹான்சன், அவங்க பார்க்கும்பொழுது பயமாக ஃபைட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஷீ இஸ் ஸோ சாஃப்ட் அண்ட் ஃபெமினின் அண்ட் வல்னரபிள். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். பிகாஸ் யூஸ்வலாக உலகமே வந்து பொம்பளைனா என்னையே வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய ஸ்டீரியோடைப் பண்ணுவாங்க. இவங்க இந்த மாதிரி ரோலுக்கு தான் ஃபிட் ஆவாங்க, அந்த மாதிரி ரோலுக்கு தான் ஃபிட் ஆவாங்க. ஏன் ஒரு பொண்ணால் ரெண்டுமே பண்ண முடியும்? தைரியமாகவும் இருக்கலாம், அழகாகவும் இருக்கலாம், அந்த சாஃப்ட்னஸும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இட்ஸ் லைக் ஸோ ஃபார் மீ வென் ஐ வாட்ச் பிளாக் விடோ, ஷீ இஸ் த கம்ப்ளீட் பேக்கேஜ். யூனோ, ஷீ இஸ் ஸ்ட்ராங், ஷீ இஸ் பிரேவ், ஷீ இஸ் ஆல்சோ செக்ஸி, ஷீ இஸ் ஆல்சோ வல்னரபிள், யூனோ, அண்ட் ஷீ ஆல்சோ ஹேஸ் அ சாஃப்ட் ஸ்பாட், ஷீ இஸ் ஆல்சோ இன் லவ். ஸோ எனக்கு அதுதான், ஐ ரியலி லைக் தட் தட் ஷீ இஸ் மல்டி ஃபேசிட்டட். தேங்க்யூ. சார், இப்போ இந்தியாவில் வந்து நிறைய சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, பட் கமர்ஷியலாக பெருசாக போகலை. ஏன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆடியன்ஸ் வந்து அவெஞ்சர்ஸ் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, அயன்மேன் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, பட் இந்தியாவில் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் எடுத்தால் பெருசாக கொண்டாடப்படுறது இல்லை? இல்லை, நம்ம எடுக்கிற எல்லாமே சூப்பர் ஹீரோ படம் தான் உங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தர் அடிச்சா தூக்கி மேலே போய் விழுறாங்கன்னா வரணுங்க. அவர் வந்து பூச்சி கட்சி ஸ்பைடர்மேன் ஆகிட்டார், இவர் இது போட்டுருந்தாலும் அப்படியாது. ஏன் நம்ம சாதாரண அடிச்சாலே மேலே தான் போகிறாங்க. நீங்கள் தான் சரியாக கவனிக்கல. நம்ம எடுக்கிறது எல்லாமே சூப்பர் ஹீரோ. சூப்பர் எனக்கு பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோன்னு வேறு யாரும் இல்லைங்க. கெட்டதை அழிப்பவன்லாம் சூப்பர் ஹீரோ தானே, அப்புறம் என்ன?